ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட வீடியோவுக்கு நான் எப்படி தம்ப்னெயில் எடிட் பண்ணுறேன், அதேமாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களோட வீடியோக்கு சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். சிம்பிளாக பல ஆப் இருக்குது, ஆனால் நான் சொல்கிற ஐடியாவை மட்டும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸாட்டில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ஆப்பில் எடிட் பண்ணலாம், எதில் வேணாலும் எடிட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கான பேக்ரவுண்ட் வந்து தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிம்பிளாக வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் தம்ப்னெயிலை பொறுத்த வரைக்கும் 16:9 அந்த ரேஷியோவில் தான் வந்து எடிட் பண்ணணும். அதை நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் வந்து ஆப் எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறீங்களோ, யூடியூப் தம்ப்னெயில் இருந்துச்சுன்னா அதையும் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, அத்தனை ஆளாளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். என்னோட ஸ்டைல் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜ், அத்தனை நான் வந்து என்னோட இமேஜ் வந்து என் தம்ப்னெயிலில் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் சிம்பிளாக என்னோட இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட இமேஜ் இருந்துச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து டெக்ஸ்ட்டை வச்சு வந்து நீங்கள் தம்ப்னெயிலில் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ சிம்பிளாக வந்து நான் அதை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் வந்து ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சிம்பிளாக வந்து நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணும். இது வந்து சிம்பிளாக மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து பீஸ்லாம் எடிட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது மொபைல், அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை தான் வந்து நாள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம வந்து எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூடியூப் வீடியோ தம்ப்னெயில் தான் எடிட் பண்ண போகிறேன், அதுக்கான தம்ப்னெயில் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து சிம்பிளாக வந்து நான் டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நிறைய ஃபாண்ட்லாம் வச்சு ஆட் பண்ணலாம், பட் நான் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு மட்டும் தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டோட அந்த ஜூமிங் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, அத்தனை ஹைட்டு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்தமாதிரி வச்சுன்னா கொஞ்சம் ஃபாண்ட் வந்து நல்லா தெரியும். அத்தனை நிறைய ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் ஃபாண்ட்டை வந்து டெவலப் பண்ணி வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டோட கலர், அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அது சிம்பிளாக வந்து நம்ம என்ன கலர் சூஸ் பண்ண போகிறோன்னா, அத்தனை இந்த கலர் வீல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பேக்ரவுண்டை வந்து ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ரெட்டு எல்லோ இந்தமாரி கலர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணிங்கன்னா, எல்லோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட பார்டரில் வந்து பிளாக் கலரில் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்டில் அப்போ சின்னதாக வந்து அந்த பாக்ஸ் டைப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆல்ரெடி வந்து ப்ளூ கலர் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பிளாக் கலர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட்டில் கொஞ்சம் சூப்பராக வந்து தெரியும். இப்போ வந்து நான் பிளாக் கலர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோட ஸ்டைல், நான் வந்து இப்படி தான் வந்து எடிட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் வரும், அப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டைல் வரும், அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து எடிட் பண்ணுவீங்க. ஒரே மாதிரி வந்து எடிட் பண்ண முடியாது. இப்போ பார்க்குறது வந்து டெக்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அத்தனை நான் ஆல்ரெடி வந்து எல்லோ கலர் தான் வந்து ஷர்ட் போட்டிருக்கேன், இப்போ வந்து எல்லோ தான் வச்சிருக்கேன். அதனால் வந்து எல்லோக்கு பதிலாக வந்து ரெட்டு கூட வச்சுக்கலாம். அப்போ கான்ட்ராஸ்ட்டாக நீ எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம், ரோஸ் ரெட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் போதும். எல்லோவே வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலுமே நம்ம எல்லோ சட்டை போகிறதுனால இப்போ வந்து அந்த எல்லோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரெட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து தம்ப்னெயில் பற்றி பேசுகிறோம். அதனால் அந்த தம்ப்னெயிலுன்ற வேடையை வந்து ஆட் பண்ணல. அப்புறம் பெருசாக வந்து நான் கொஞ்சம் பார்க்குறது நல்லா தெரிகிற மாதிரி அது கொஞ்சம் ஓரளவுக்கு லென்த்தாக வச்சுக்கலாம். அதுக்கும் வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே வந்து செட் பண்ண போகிறோம். அதேமாரி வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து செட் பண்ணும்போது ரெட்டு எல்லோ அப்புறம் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கு அப்புறம் வந்து ரோஸ் இந்தமாதிரி கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின் தான் பார்த்தோன்னா நிறைய தம்ப்னெயில் இருக்கும், நம்ம தம்ப்னெயில் ஓரளவுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இமேஜ், அப்புறம் எதனா ஒரு இமேஜ் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோ போகிறதுனால எனக்கு சிம்பிளாக வந்து அந்த ஸ்டிக்கர், அப்போ யூடியூப்னு அந்த ஸ்டிக்கரை வந்து நான் சிம்பிளாக வந்து சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எதனா உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, சிம்பிளாக இருக்கணும் ஆனால் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து தமிழை நம்ம தான் எடிட் பண்ணோம். இப்போ வந்து சிம்பிளாக நான் அந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ டீசெண்டாக மொபைல் எடிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து எடிட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இன்னொரு வேடை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு கலருக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ டோட்டலாக எல்லா கலருமே என் தமிழ்நிலையில் இருக்கணும். அப்போ ஒரு நாலு கலர் சூஸ் பண்ணிக்கிறோம், அந்த நாலு கலர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணுவேன். அதுக்குன்னு தமிழ்நிலைக்கு தேவையில்லாத வேடெலாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. தமிழ்நிலைக்கு எது தேவையோ அதை மட்டும் சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நம்ம வழக்கம் போல தான், அப்போ பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து செட் பண்ணுறோம். கொஞ்சம் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் வீடியோவை எவ்வளோ நல்லா பேசியிருந்தாலும் தமிழ்நிலை நல்லா இல்லைன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து வராது. அப்புறம் ஒரு 1000 வியூஸ் போகுதுன்னா அது வந்து வெறும் 100 வியூஸ் 200 வியூஸ் தான் போகும். அப்போ தமிழ்நிலையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லா ரெடி பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒரு மொக்கையாக பேசினாலும் தமிழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 வியூஸ்ன்றது 2000 வியூஸ் கூட போகும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணிங்க. அதேமாதிரி முக்கியமாக உங்கள் வீடியோ வந்து எந்த லாங்குவேஜில் வந்து ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நிலையிலையும் கொஞ்சம் அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து அந்த தமிழில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், அதனால் வந்து தமிழ் வேர்ட்ஸ் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து என்னோட
இதோட தம்ப்னெயில் தான். மொபைல் வச்சு கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லாம் வச்சு கொஞ்சம் சிம்பிளாக வந்து இப்படி தான் எடிட் பண்ணுவேன். இதோட நல்லா கூட உங்களால் வந்து எடிட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் க்ரியேட்டிவ் ஐடியா இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் தம்ப்னெயில். இதுக்குன்னு வந்து பிசிலாம் இருக்கணும்லாம் ஒரு அவசியம் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தம்ப்னெயில் எடிட்டிங்கில் ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியான தம்ப்னெயிலாக வந்து எடிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடுவோம். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சம்மந்தம் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுங்க. எல்லா வீடியோவும் ரெகுலராக உங்களுக்கு வந்து வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.